தமிழ்நாடு இசைக்கல்லூரி மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் நடத்தும் மாநாடு மற்றும் கருத்தரங்கம் ஜனவரி 20 துவங்குகிறது. இதுகுறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் வீணை காயத்ரி செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழ்நாடு இசைக்கல்லூரி மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து ஜனவரி 20 மற்றும் 21 தேசிய மாநாடும் 22 தேசிய கருத்தரங்கமும் நடக்க உள்ளதாக தெரிவித்தார். 2 நடக்கவுள்ள தேசிய மாநாட்டில் பல்துறை சார்ந்த புகழ்பெற்ற இசை மற்றும் நடன கலைஞர்கள் கலந்து கொள்வதாக அவர் கூறினார். தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் அப்புறம் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் ரெண்டு பேரும் இணைந்து ஜனவரி 20, 21, 22 நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார் நடத்துகிறோம் யூனிவர்சிட்டி கேம்பஸில். இதில் வந்து 20, 21 வந்து கலை நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக நவீன சாம்பிரதாயம் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் நடத்துகிறோம். நவீன சாம்பிரதாயம்னா மீனிங் சாம்பிரதாயத்தில் புதுமை, இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கு சூட்டபிளாக எல்லாம் மியூசிக் அண்ட் டான்ஸ் நிகழ்ச்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள், கூச்சிப்புடியை வித்தியாசமாக பண்ணுற ஜெயகிஷோர் பத்மவாணி அப்படின்னு ஒரு கப்பல் அந்த இது இருக்குது நிகழ்ச்சி. மியூசிக் தெரப்பி கூட இருக்குது. இதில் ரொம்ப ரேர் இசைக்கருவிகளை யூஸ் பண்ணி அது வந்து நோய் எப்படி குணம் பண்ண முடியும், அப்புறம் வந்து அது எப்படி மெடிடேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அப்புறம் பர்கஷன், மிருதங்கம், கஞ்சிரா, கட்டம், இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், பிரதீப் குமாரோட ஃபியூஷன், அப்புறம் கீபோர்டு அப்படின்ற ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கர்நாடக சங்கீதத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும். கீபோர்ட் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், அது நம்மளோட கர்நாடிக் மியூசிக் எப்படி அதில் வாசிக்க முடியும், அதுவும் சும்மா இல்லை ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டாக வாசிக்க முடியுன்றது சத்யநாராயணன் அப்படின்ற ஒருத்தர் காமிப்பார். இதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் இருக்குது. இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ஒரு பாப்புலர் ட்ரெண்ட் ஆகிடுது. எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களை நாம சங்கீர்த்தனம் கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டை கூட ப்ரெசென்ட் பண்ணுறோம் இதில்.